நம்ம இந்தியா டீம் பார்த்தோன்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு மூணு ஊடக மேட்ச் விளாட போகிறோம்னு சொல்லலாம். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ சினிமாவில் தான் பார்த்து ப்ரொனவுஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் தமிழ் தான் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறேன்னு சொல்லலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து மூணு கிரௌண்டில் நடக்க போது இந்த ஒரு சீரீஸு. இந்த ஒரு சீரீஸ் ஃபஸ்ட்டு மேட்சாக வந்து மொகாலில் நடக்க போது, இரண்டாவது ஓடை பார்த்தீங்கன்னா இந்தோர்லையும், தேர்ட் ஓடை பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்லையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மூணு ஓடை நடப்போம்னு சொல்லலாம். இந்த ஒரு சீரீஸு, இந்த ஒரு சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் டீமுக்கு வந்து வேர்ல்டு கப் முன்னாடி சீரீஸ்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இந்திய கிரிக்கெட் வந்து வேர்ல்டு கப் விளாட போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸ் வந்து கண்டிப்பாக வின்னிங் பண்ணி நோக்கத்தோட தான் விளாடுவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம இந்திய கிரிக்கெட் வந்து அஃபிஷியலாக ஒரு ஸ்குவாட் இருக்காங்க. அது யாருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில், ஈசான் கிஷன், திலக் வர்மா, சுரேஷ் ரெய்னா. ஏஎல் ராகுல் வந்து இந்த ஒரு சீரீஸ் வந்து கேப்டனாக பயணிட்டு போகிறான்னு சொல்லலாம். சூரிய குமார் யாதவ், ரவீந்திர ஜெய் வந்து வைஸ் கேப்டனுக்கு போகிறாரு. சர்துல் தாக்கூர், ரவீந்திர அஸ்வின், மகமது சிராஜ், சஃபீர் பும்ரா கூட மகமது சஃபீர் ரெண்டு பேரும் வந்து யாரும் விளாட போகிறாங்க. இந்த ஒரு சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஓய்வு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல் கேப்டன்ஷிப் பண்ண போகிறார். ஏன்னா இந்த ஒரு சீரீஸ் கண்டிப்பாக ஜெயிச்சானா இந்தியா வந்து வேர்ல்டு கப் வந்து முன்னாடி ஜெயிச்சுட்டு வந்துருக்கான்னு சொல்லலாம். இந்த ஸ்குவாட் தான் இந்திய டீமோட அஃபிஷியல் ஸ்குவாட்னு சொல்லலாம். இந்த ஒரு சீரீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சீரீஸில் இந்தியா ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.